வணக்கம் தோழர்களே, ரொஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சாம் பிட்ரோடா. ராஜீவ் காந்தி இந்தியாவினுடைய பிரதமராக பதவியேற்றதற்கு பிறகு இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு தகவல் தொழில்நுட்ப புரட்சியை முன்னெடுத்தவர் என்கின்ற பெயரை பெற்றவர் சாம் பிட்ரோடா. அமெரிக்கா வாழ் இந்தியரான சாம் பிட்ரோடா இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, இந்த இவிஎம் விவிபேட் இவை இரண்டும் சரி செய்யப்படவில்லை என்றால் பாஜக சொல்லுவது போல அவர்கள் 400 இடங்களை மக்களவை தேர்தலில் கைப்பற்றுவார்கள். இஃப் இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் இட் வில் பி ரியலைஸ்ட் தே வில் கேப்சர் 400 சீட்ஸ் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட் இப்படி சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் சொன்னார் அப்படின்னம்னா, அதுக்கு அவர் ஒரு அடிப்படையை சொல்றார். இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் மதன் பில்லோகூர், அவர் இன்னைக்கு சிட்டிசன்ஸ் கமிஷன் ஃபார் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அதனுடைய தலைவராக இருக்கிறார். அவரோடு த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசியினுடைய தலைவராக இருந்த வஜாஹத் ஹபிபுல்லா, அவர் துணைத் தலைவராக இருக்கின்றார். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, மிகப்பெரிய அளவிற்கு இவிஎம் தொடர்பான வழக்குகளை எல்லாம் போட்டவர் திரு எம்ஜி தேவசாயம் ஆகியவரெல்லாம் அதன் உறுப்பினர்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் எழுதி வெளியிட்ட இந்தியன் டெமோக்ரஸி என்கின்ற அந்த புத்தகத்தில் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு இந்த இவிஎம் உடைய செயல்பாடு விவிபேட்னுடைய பயன்பாடு இவை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பி அதற்கான அவர்களுடைய பதிலை பெற்று ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டார்கள். 2 வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மதன் பி லோகூர் என்ன சொன்னார் என்றால், இவிஎம் மட்டுமல்ல விவிபேட்டையும் சரி பண்ணணும். இப்பொழுது இது ஏன் ஃபோக்கஸில் வந்திருக்குன்னா, இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச இந்தியா கூட்டணியினுடைய அந்த மாநாட்டில், இந்த சந்திப்பில், டெல்லியில் நடந்த அந்த சந்திப்பில் என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்றால், விவிபேட்டில் கட்டாயி விழக்கூடிய அந்த சீட்டை எடுத்து வாக்காளர் கையிலேயே கொடுக்க வேண்டும். வாக்காளர் அது கொண்டு வந்துட்டு ஒரு பெட்டியில் போட வேண்டும். பிறகு அந்த பெட்டியை சீலிட்டு அதையும் வாக்குப்பதிவு வாக்குகளை எண்ணக்கூடிய அந்த மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பத்திரமாக வைத்து பிறகு இவிஎம்மையும் அதையும் ஒப்பிட்டு தான் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விவிபேட்டையே இவர் சந்தேகத்துக்கு உட்படுத்துகிறாரே அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னம்னா, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே விவிபேட் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் அலோன் கிடையாது, தனித்து இயங்கக்கூடிய ஒன்றும் கிடையாது. அதில் வந்துட்டு சின்னங்களை எல்லாம் நம்ம வெளியிலிருந்து தான் ஃபிட் பண்ணுறோம். எனவே அதிலேயே கூட அந்த ஃபீடிங்லேயே கூட எதையாவது வழி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நீண்ட காலமாக எழுப்பி வருகிறார்கள். இது ஒன்று. இரண்டாவதாக இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை இப்பொழுது வாக்களித்து விட்டு வருகிறீர்கள். இவிஎம்னுடைய பொத்தானை அழித்து விட்டு வந்தவுடன் நீங்கள் பார்த்தீர்களானால் இது ஒப்புகை சீட்டு வா விவிபேடில் அந்த ஒரு ஸ்லிப் கட்டாயி விழுகிறது. அதில் நீங்கள் வாக்களித்த அந்த சின்னம் தான் இருக்கிறதா என்று பார்த்து விட்டு நீங்கள் வருகிறீர்கள். ஒருவேளை அந்த சின்னம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அதிகாரிகிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும்னா, ஒரு 10 ரூபா ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும்னா, அவர் என்ன பண்ணுவார், உடனடியாக வந்துட்டு அந்த வாக்குப்பதிவை நிறுத்திட்டு அடுத்தபடியாக வரக்கூடிய 2-3 வாக்காளர்கள் வாக்களிக்க செய்து அவங்களோட அவங்க வாக்களித்த சின்னம் தான் வருதா அப்படின்றத இவர் தூரத்தில் நின்று கேட்பார். அவங்க சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, யார் புகார் பண்ணாங்களோ அவங்க மேலே வழக்கு தொடர்ந்து அவர்களை 6 மாதம் வரை சிறையில் அடைக்கக்கூடிய வகை செய்யக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டம் இருக்கிறது. இப்போ நீங்கள் நான் போகிறேன், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆனால் இதில் வந்துட்டு தாமரை காட்டிட்டு கட்டாயம் உள்ளே விழுது அப்படின்னம்னா, அங்கே ரெஜிஸ்டர் ஆனதும் தாமரையாக தானே இருக்கும். ஆனால் அடுத்து வர 2 பேரை வந்துட்டு ஆராய்ஞ்சி அதன் அடிப்படையில் தான் முடிவு எடுக்கணும்னா எப்படி? அப்போ அது வந்துட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னம்னா, உடனடியாக நம்மளை பீனலைஸ் பண்ணி 6 மாதம் உள்ளே வைக்கலாம். இதை கேட்டவுடனே ஒரு அசாமினுடைய டிஜிபி என்ன பண்ணிட்டார், ஐயோ அதெல்லாம் வேண்டாங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்காரு. அதை நான் என்னுடைய வாக்கு இயந்திர சூழ்ச்சி மக்களாட்சி வீழ்ச்சி புத்தகத்திலேயே நான் குறிப்பிட்டிருக்கேன்.
அப்போ என்ன அப்படின்னம்னா, இந்த விவிபேட் வந்துட்டு சரிபார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் அப்படின்றது தான் விவிபேட். அப்போ அதுல கட்டாய விடக்கூடிய சீட்டை உடனே அப்படி கட்டாய கட்டாய சீட்டை அப்படி எடுத்து வாக்காளர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா, அவர் நேரடியாக எடுத்து காட்டுவார், இது வந்து டிஸ்பியூட்டபுள், நான் இந்த சின்னத்துக்கு வாக்களிக்கலன்ட்டு. அப்போ அந்த டிஸ்பியூட்டபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பாக்ஸ் வச்சு அதில் போட வேண்டியதுதான். அப்படி போட்டாதான் எவ்வளோ அந்த மாதிரி டிஸ்பியூட்டபுள் வாக்கு வந்துட்டு உழுது அப்படின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதை தான் தேர்தல் ஆணையம் விரும்பாதன்னு நம்மளை மிரட்டுது. எப்படி மிரட்டுதுனம்னா, நீ சொன்ன மாதிரி தப்பாக அடுத்த அடுத்த வாக்காளர்களுக்கு வரலை அப்படின்னம்னா அப்படி உள்ளே போக வேண்டியது இருக்கும்னு மிரட்டுது. என்னுடைய உரிமை, என்னுடைய வாக்கு உரிமை, நான் அதை போடுறேன், அப்போ அதில் வந்துட்டு சரியாக இல்லை அப்படின்னம்னா அப்போ நான் வந்துட்டு புகார் தெரிவிக்கிறேன். என்னுடைய வாக்கு தொடர்பான அந்த விவிபேட்னுடைய கட்டாயம் விழுந்து அந்த ஸ்லிப்பை வந்துட்டு பார்க்காம அடுத்த வர ரெண்டு பேரை வச்சுட்டு என்ன உறுதி பண்ணுறதுன்றது எப்படிப்பட்ட வழிமுறை, என்ன நியாயம்? எனவே தான் அப்போ அவங்க சொன்னாங்க, இதை வந்துட்டு முதல்ல இப்போ என்ன காங்கிரஸ் அந்த இந்தியா கூட்டணி சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னம்னா, இதை அவர்களிடமே கொடுக்க வேண்டும். அப்போ பூத்துக்கு பூத்து தகராறு வரும். ஏன் அப்படின்னம்னா, இவங்க ஒரே நாளில் இதுக்கு மேலே போயிட்டு எல்லாத்தையும் மாற்ற முடியாது பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம். அப்போ இதுக்கு தேர்தல் ஆணையம் பயப்படுது, எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையம் பயப்படுது. அது பயப்படாத விடயமே கிடையாது. அவங்க உத்தரகாண்ட் கோர்ட்டில் போயிட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க, இதுக்கு மேலே யாரும் வந்துட்டு இவிஎம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க. எதுக்கு இது? ஏன் இப்படியான ஒரு உத்தரவை பெற வேண்டும்? ஏன்னா அதை கட்டி காக்க வேண்டும். அதில் ஏற்படக்கூடிய இந்த மோசடிகள் எல்லாம் வெளியே திறந்து விடக்கூடாது, பேசுபொருள் ஆகிடக்கூடாதுன்னு அப்படியே அழுத்தி வைக்கிறாங்க. அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு சாம் பெட்ரோடா, இட் ஷுட் ஹாவ் டு பி ஃபிக்ஸ்ட் பிஃபோர் த 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இவிஎம்மையும் விவிபேட்டையும் சரியாக இயங்கக்கூடிய அளவிற்கு அதனை சரி செய்ய வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும், ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் சொல்லியிருக்காரு. இது உடனே சிலர் கேட்குறாங்க, இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தானே, 2009 பிஜேபி இது மாதிரி கிளைம் பண்ணிச்சாங்க, பிஜேபி சொல்லிச்சு, அத்வானி சொன்னார், அப்போ ஏன் வாயை திறக்கலை? ஒரு விஷயம் என்னன்னா, அப்போ ஏன் பேசலை, இப்போ ஏன் பேசுகிறீங்க அப்படின்ற அந்த சொல்லே வந்துட்டு மிக தவறானது. கனவை எப்போ நம்ம உணர்கிறோமோ அப்போ அதை வெளிக்கொண்டு வர்றதில் என்ன தவறு இருக்க முடியும்? அதுவும் இது ஒரு மனிதர் இரு மனிதர் சம்பந்தப்பட்ட விடயம் இல்லை, இந்த நாட்டினுடைய வாக்காளர் இன்றைய கணக்கில் பார்த்தீங்கன்னா 110-115 கோடி வாக்காளர்களினுடைய வாக்குரிமை தொடர்பான ஒரு விடயம். எனவே இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலும் சொல்லலை. பதில் லோக்கூர் சொன்ன எழுப்பின அந்த கேள்விக்கு அந்த பதிலும் சொல்லலை. அதனால தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம் பெட்ரோடா சொல்லியிருக்கார். ஸோ நம்ம இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து, இப்போ நான் ஒரு போன வாரத்தில் வந்துட்டு ஒரு பதிவை போட்டேன், அந்த இந்தியா கூட்டணியில் அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் குறித்து நான் ஒரு பதிவு போட்டவொடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு, அதனுடைய விளக்கத்தை வந்துட்டு என்னுடைய அந்த காணொலி பதிவின் கீழ் வந்துட்டு அதை அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அது நாங்கள் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அது செய்து, அது தொடர்பாக நான் இன்னொரு தடவை ஒரு வீடியோ இன்னொரு ரெண்டு நாளில் நான் வரேன். ஏன்னா அது அவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் நம்ம எழுப்புகிற கேள்விகளுக்கும் எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்கின்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, நமக்கு தேவை என்ன அப்படின்னம்னா, நேர்மையான தேர்தல், வெளிப்படையான தேர்தல், மக்களுடைய ஜனநாயகம் அங்கே நிலைநிறுத்தப்பட வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா இட் இஸ் த மேண்டேட் ஆஃப் த பீப்புள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விடுதலையின் மூலம் நாம் பெற்ற இந்த வாக்குரிமையின் மூலம் நாம் அமைக்கக்கூடிய சர்க்கார் அது மக்களினுடைய எண்ணப்படி தீர்ப்பின்படி அமைவதாக இருக்க வேண்டும் என்பதுதான். அது இல்லை என்றால் அப்போ ஒரு பெரும் மோசடிக்கு நாம் உள்ளாக்கப்படுகிறோம் என்று பொருள். எனவே இந்த இடத்தில்தான் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே திரு சாம் பெட்ரோடா சொல்லியிருக்கிறார், இன்னும் பலரும் சொல்லியிருக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க தேர்தல் ஆணையம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தோழர்களே, இந்த வீடியோ பதிவை நீங்கள் விரும்புவதாக இருப்பின் லைக் கொடுங்கள், இல்லை என்றால் டிஸ்லைக் கொடுங்கள். ஆனால் உங்களுடைய கருத்தை மட்டும் தவறாமல் பதிவிடுங்கள். அதுதான் மிக மிக முக்கியம். உங்களுக்கும் இதை பற்றிய அனுபவம் உண்டு, நீங்களும் சொல்லுங்கள். அது நம் அனைவரையுமே வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.